ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இப்போது ஒரு ஜல்லியில் ஒரு ரெண்டு கப் அளவு அவள் வெல்ல அவள் தாங்க எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் அளவு வெல்ல அவளை சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா அலசிவிட்டு அப்படியே ஜல்லியில் வடி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் வடிஞ்சதுன்னா அவளில் இருக்க தண்ணி பூரா வடிஞ்சு அவள் நல்லா உரி ஆகும் அப்படியே நல்லா அலசிவிட்டு அப்படியே ஜல்லியில் தண்ணி வடியட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ண மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் இதோட கட் பண்ண ஒரு சின்னதாக பச்சை மிளகாவும் சேர்த்துங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அழுத்தி மசிச்சு விட்டுங்க வெங்காயம் முழுசாக தெரியாத அளவுக்கு இது மாதிரி கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயத்தை எல்லாத்தையும் அழுத்தி மசிச்சு விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா கலந்துரும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த சர்க்கரை உப்பு எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ அலசி வடிய வச்ச அவளை இதில் மாற்றிக்கலாம் நல்லா அவள் ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தண்ணியும் சுத்தமாக வடிஞ்சிடுச்சு இப்போ இந்த அவள் எல்லாத்தையுமே இதில் மாற்றிட்டு இதோடு நல்லா கலந்துக்கலாம் சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா எல்லா இடமும் பரவர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடு நீங்கள் சின்னதாக ஒரு கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட பார்த்து இப்போ அப்படியே கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் நல்லா இது மாதிரி பொறிஞ்சதும் இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடல் தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெயில் போட்டு வறுத்து சேர்த்துங்க பச்சை வேர்க்கடலைன்றதுனால நல்லா வருபடுற அளவுக்கு வறுத்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொறிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சால் அவனில் ஊற்றிக்கலாம் நல்ல வேர்க்கடலை பொறிஞ்சிருக்கு இப்போ அவள் மேலே நல்லா ஊற்றி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் சூடான எண்ணெயோட நல்லா வருப்பட்ட வேர்க்கடலியோட வெஜிடபிளாக சேர்த்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதில் சேர்த்த லெமன் ஜூஸ் சர்க்கரை உப்பு அதுவும் வருத்த வேர்க்கடலியோட ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்திலையும் சட்டுன்னு சுலபமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு தரலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்